விஷயத்தை பற்றி கருத்துக்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கோபம் அப்படிங்கிற உணர்வுகளை குறித்து சில கருத்துக்கள்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அதாவது ஒருத்தன் வந்து அவனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அவன் வந்து அவனோட சினத்தை வந்து கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா அந்த சினமே அவனுக்கு யமனாக மாறிடும். அதாவது அந்த கோபமே அவனுக்கு வந்து தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஒருவன் வந்து தன்னையே அழிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை பிறரை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அவன் வந்து எந்த ஒரு அணுகுண்டையும் தேட தேவையில்லை, எந்த ஒரு பகைமையும் பாராட்ட தேவையில்லை. அவன் வந்து கோபப்பட்டால் போதும், கோபத்தை தன்மையப்படுத்தி வச்சுருந்தா போதும், அந்த கோபமே வந்து அவனையும் அழிச்சிரும், அவனை சேர்ந்தவர்களையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோபத்தை வந்து ஒரு அழிவு அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து அது அந்த கோபத்தை வந்து நம்ம தன்மையப்படுத்தி வச்சுருந்தோம், நம்ம வந்து கோபப்படுறவங்களாக இருந்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு தீமையை விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸில் எல்லாம் சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டாபிக் கீழே வந்து மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து அதை செஞ்சால் இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா அதை செய்யாமல் விட்டோம் அப்படின்னா இவ்வளோ தீமைகள் இருக்குது, இவ்வளோ டீமெரிட்ஸ் இருக்குது, ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்தை வந்து செய்யணும், அந்த தீமைகள்லேருந்து காப்பாற்றிக்க நம்ம அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளை புரிஞ்சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும், ஒருவன் வந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சானா வந்து அவனோட சினத்தை வந்து கட்டுப்படுத்தணும், அப்படி இல்லை அப்படின்னா அவன் தன்னையே அழிச்சுக்குவான். ஸோ ஒரு அழிவு லெவலுக்கு வந்து அந்த கோபம் வந்து தீமையை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இன்னும் சொல்லும் அப்படின்னா, தீ இருக்கு இல்லையா, நெருப்பு, அது வந்து தன்னை சேர்ந்தவர்களை எரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மாதிரி தான் அதன் ஒத்த தன்மையுடையது தான் இதை வந்து இந்த கோபமும். ஓகேவா? கோபங்கிறது தீ எப்படி தன்னை சேர்ந்தவர்களை மட்டும் எரிக்குதோ, இது தன்னை சேர்ந்தவர்களை மட்டும் இல்லாமல் தன்னை சேராதவர்களையும் சேர்த்து அழிச்சிடக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த அளவுக்கு இந்த கோபம் வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, வந்து கோபங்கிறது ஒரு இயல்பான உணர்வு தானே, எல்லா மனுஷங்களுக்கும் வரும். கோபமே படாமல் இருக்க நம்ம என்ன கல்லாம், மனுஷங்க தானே அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்குது. ஓகே, அந்த கேள்விகள்லாம் நிச்சயம் நியாயமானது தான், நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம எல்லாருமே மனித பிஞ்சுகளாக தான், அதாவது மனித பிஞ்சுகளாக தான் வந்து இந்த பூமிக்குள்ளே வந்தோம், நமக்கு இந்த வாழ்க்கை இருக்குது. ஆனால் நம்மளை யாரும் மனிதநேய பலமாக கண்ணும் வரை விட்டு வைப்பதில்லை அப்படிங்கிறத நிச்சயம், நம்மளை யாரும் மனிதநேய பலமாக கணியம் வரை விட்டு வைப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிச்சயம் இல்லையா? இந்த யாரும் அப்படிங்கிற இடத்துல இந்த கோபம் வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கோபத்தை வந்து தவிர்க்க இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மௌனம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அதாவது நம்ம வார்த்தையை தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அப்படி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மௌனத்துக்கு தான் இருக்குது. ஓகேவா? அதாவது பல நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு நட்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நற்பெயராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை வந்து ஒரு 10 செகண்டில் வீசப்படுற வார்த்தையின் வெப்பம் தாங்காமல் கருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது இது எவ்வளோ உண்மை பாருங்களேன். இதை சார்ந்த திருக்குறள்லாம் கூட இருக்குது, நம்ம அத்தனை நாள் சேர்த்து வச்ச நட்பெயர் நட்பு அப்படிங்கிற ஒரு எதாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், அதை வந்து நம்ம 10 செகண்ட் வீசப்படுற வார்த்தையின் வெப்பத்தால் அது வந்து கருகிறோம். அப்போ அந்த கோபத்தில் நம்ம விடுற அந்த 10 செகண்ட் வார்த்தை கடும் சொற்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு எதிர்மறையான எஃபெக்டை தரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த 10 செகண்ட் வந்து நம்ம ஒரு மௌனத்தை காத்தோம் அப்படின்னா, நம்ம அதுக்கடுத்து நம்ம வார்த்தைகள் வந்து ஒரு தெளிவு நிலையில் இருக்கும், தெளிவின்மையை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் அப்படின்னா அது மௌனம் தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ சில பேர் வந்து கோபப்படாத அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக கோபப்படுவாங்க இல்லையா? அது கூட ஒரு இயல்பு தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறியாமை இருக்குது. அப்படி கோபப்படாதுன்னு சொல்லும் போதே கோபப்பட்டாங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறியாமை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா,
கோபப்படாத அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்க உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான். ஏன்னா கோபத்தை வந்து யாராலையும் அடக்கி வைக்க முடியாது. அப்படி அடக்கி வச்சோம்னாலும் அது வந்து சில நேரத்தில் வெடிச்சு சிதறதா செய்யும். ஓகேவா? ஸோ வந்து அது ஒரு பெரிய மன அழுத்தமாக தான் இருக்கும். ஸோ வந்து கோபத்தை வந்து ஒதுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. என்ன பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதை வந்து கட்டுப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்துகிற கோபத்தை குறைவான அளவில் வெளிப்படுத்திகிட்டே வரும்போது நாளடைவில் அந்த கோபம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஓகேவா? இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன ஈவெண்ட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த ஈவெண்ட்டோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டோக்கார் இருக்காங்க. அந்த ஆட்டோவில் வந்து ஒரு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் வந்து பயணிச்சிட்ருக்காரு. ஸோ இறங்கலையும் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, வாக்குவாதம் நடைபெற்றது. அந்த ஆட்டோக்கார் வந்து அதில் வந்து பெட்ரோல் என்ன விலை வைக்கிறது தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியருக்கு பயங்கரமாக கோவந்தது. பெட்ரோல் என்ன விளைவிக்குதுன்னு என்கிட்டயே கேட்குறியா, பெட்ரோல் விலையை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து போகுது. ஸோ வந்து ஒரு பெரிய தகராறு நடக்குது. அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியருக்கு இதை பற்றின ஒரு தாட் தான். ஓகே, டென்ஷன் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஈவெண்ட் வந்து இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்குது. அவர் யாரோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில். அவர் வந்து ஒரு வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது கண்டக்டர்கிட்ட சில்லற கொடுக்குறாரு. அப்போ அந்த கண்டக்டர் வந்து சில்லறை எண்ணி பார்த்துட்டு, இது வந்து குறைவாக இருக்குது, உனக்கு வந்து சில்லறையை கூட கரெக்டாக கொடுக்க தெரியலையா, சரியாக எண்ண கூட தெரியலையா, இந்த சில்லறையை வந்து உனக்கு சரியாக எண்ண கூட தெரியலையா, என்ன படிச்சிருக்கியோ, அந்த மாதிரி பயங்கரமாக கொஞ்சம், ஏன்னா இத்தனை பேர்த்து சில்லறையும் நான் பார்க்கணும், உன்னோட ஒரு ஆள் மட்டும் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஐன்ஸ்டீன் வந்து, நான் வந்து எவ்வளோ பெரிய கணித மேதை, வந்து எனக்கு வந்து என்ன தெரியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படலை. ஓகே, அவர் வந்து இப்படி கோவப்படலை. என்ன பண்ணார் மாறா, என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து அந்த சில்லறையை திருப்பி வாங்கி திருச்சிக்கிட்டே அந்த சில்லறையை வந்து எண்ணி பார்க்குறாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டையும் இப்போ கம்பேர் பண்ணலாம். அந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரோடையும் அந்த நம்ம ஐன்ஸ்டீனோட ஈவெண்ட்டையும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் ரெண்டு பேருமே அதை எப்படி கையாளுனாங்க அப்படிங்கிறதான் விஷயம் இல்லையா. மேபி ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில் இது ஒரு சாதாரணமான ஈவெண்ட்டாக இருக்கலாம். பட் இப்படியெல்லாம் வாழ்ந்ததால் தான் அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, நம்ம மனசில் நிற்கிற ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா, நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. எதிர்மறையான உணர்ச்சிகளை நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான சில கருத்துக்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்புகிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், தன்னைத்தான் காக்கி சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்.